பாருங்க, நம்ம வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வர வர விருத்தி அடைய வேண்டும் என்று. தாவீது ராஜா வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் யோசபாத் வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் உதாரணம் மட்டும் ஒரு காரியம் மட்டும் நம்ம தாவீது ராஜாவை குறித்து பார்க்கும்போது பாருங்கள், அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரியம் கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு தங்கியிருந்தார் என்று. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு தங்கியிருந்தனால அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நம்மளும் ஒவ்வொரு நாளும் நம்ம விருத்தி அடையக்கூடிய பிள்ளைகளாக, வர வர விருத்தி அடையக்கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்ம விருத்தி அடைய வேண்டும், அதே போல் உலக பிரகாரமாகவும் நம்ம விருத்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தாவீதை குறித்து நம்ம வாசிக்கும்போது தாவீது வந்து ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் அதில் பாருங்க, ஒன்று சாமுவேல் பதினாறு பதிமூணாவது வசனம் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்திறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், நிறைய தடவை தியானித்த ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக ஈசாவின் குமாரனில் ஒருவனை நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவன் இவங்க வரும்போது சாமுவேல் தீர்க்க தரிசி வருகிறான். இங்கே வரும்போது பார்த்தாச்சுன்னா ஈசாவின் குமாரர் எல்லாரும் நிற்கிறாங்க. மூத்தவன்லேருந்து வரிசையாக பார்த்தா எல்லாரும் அவங்க உருவத்தை பார்த்துட்டு சாமுவேல் என்ன நினைக்கிறான், முதல்ல இவன் தானா இருக்கும் இவன் தானா இருக்கும்னு ஒவ்வொருத்தரும் ஆக பார்த்துட்டு போகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை அவங்க பார்க்குற மாதிரி நீ பார்க்காத, நான் முகத்தை பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சாமுவேலை அழைத்து சாமுவேலை அபிஷேகம் பண்ணுறதை பார்க்குறோம். ஆனால் அதில் வந்து முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்கள், பதிமூணாவது வசனத்தை கொஞ்சம் மெதுவாக வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். பாருங்கள், அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அப்போ அவனுடைய ஆரம்பம் எங்கேருந்து தொடங்குது பாருங்கள், அவனுடைய வீட்டிலே அவனுடைய சகோதரர்கள் நடுவிலே அந்த அபிஷேகம் பண்ணி அந்த ஆரம்பிக்கிறது, அந்த அபிஷேகம் ஆரம்பிக்கிறது அல்லது தாவீது ராஜானுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கிறது. அப்போ முதல்ல நம்ம சாட்சியாக இருக்க வேண்டியது எங்கே, நம்ம சகோதரர் நடுவே நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம காணப்பட வேண்டும். அந்த வார்த்தையை அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள், அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். பாருங்கள், அது தொடர்ந்து தாவீது வர வர விருத்தி அடைந்தான்னு நம்ம பார்க்கும்போது பாருங்கள், ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் வாசிங்க. யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது, பாருங்க அந்த நாலாவது வசனம், அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அப்போ முதல்ல அபிஷேகம் அவனுக்கு எங்க கிடைத்தது, வீட்டில் சகோதரர்கள் நடுவே. அடுத்தது வந்து பாருங்க எங்க, ஒரு பெரிய கோத்திரத்துக்கு முழுவதுக்கும், ஒரு யூதா கோத்திரத்துக்கு முழுவதும் அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது பாருங்க, இது நம்ம வள அபிஷேகத்தில் பாருங்க, முதல்ல அவனுடைய வீட்டில்
இல்லையா, அவருடைய சகோதரர்கள் நடுவில். ரெண்டாவது எங்க நடக்குன்னா, யூத கோத்திரம், அந்த ஒரு பெரிய கோத்திரத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. மூணாவது வந்து பாருங்க, ஒரு ஒன்று நாளாகமும் பதினொன்று மூணு வாசிங்க. மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஆமென். பாருங்க, படிப்படியா அந்த அபிஷேகம் வளர்ந்து கொண்டே போகிறது. எப்படி வளர்கிறது பாருங்க, முதல்ல தன்னுடைய வீட்டில தன்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியில அவன் அபிஷேகம் பண்ணுகிறான், அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அதுக்கப்புறம் அது வளரும் போது எங்கே வருகிறது பாருங்க, யூத கோத்திரம் முழுவதுக்கும் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அதுக்கு அடுத்தது வரும்போது பாருங்க, இப்போ சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறதை நம்ம பார்க்குறோம் பாருங்க. அதனால தான் நம்ம என்ன செய்கிறதுனா, நம்ம வர வர நம்ம விருத்தி அடைய வேண்டும். உலக பிரகாரமான விருத்தி மாத்திரம் இல்லை. இப்போ உலக பிரகாரமாக நம்ம என்ன செய்கிறோம், முன்னால் ஒரு 1000 ரூபா சம்பளம் வாங்கினவங்க அடுத்தது ஒரு 2000, 3000, 4000, இப்படி உலக பிரகாரமான செல்வாக்கில் மட்டும் நம்ம வளர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லை, நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும், விருத்தி அடைய வேண்டும் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம இதில் நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், ஆண்டவர் சொல்லும்போது தீர்க்க தரிசிக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை காட்டுகிறார். அப்போ அது அபிஷேகத்தை குறித்து, நீ வளர வேண்டும் என்பதை குறித்து காட்டுவதற்காக சொல்லும்போது பாருங்கள், முதல்ல அவன் எங்கே வர போகிறான், ஒரு பெரிய ஆலயத்திலிருந்து ஒரு நதி போகிறது, அந்த நதியில் அவன் கடந்து செல்ல சொல்கிறான். அவன் சொல்லும்போது முதல்ல கணுக்கால் அளவு, அதுக்கப்புறம் எங்கே போகுது, முழங்கால் அளவு, அடுக்கிற இடுப்பளவு, அதுக்கு பிறகு நீச்சல் ஆழம் இல்லையா. அப்போ வர வர நம்ம விருத்தி அடையக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நேற்று இருந்த மாதிரியே நம்ம இப்போமோ இருக்கக்கூடாது. ஒரு பொடியாவது நம்ம இம்ப்ரூவ் ஆகியிருக்க வேண்டும் இல்லையா. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆண்டவரை கிட்டி சேர்வர்களாகவும் காணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, உலக பிரகாரமாகவும் நம்ம வளரணும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்ம வளர வேண்டியது மிக மிக அவசியம். இந்த பாருங்க, தாவீது ராஜாவுக்கு கிடைத்த மூன்று அபிஷேகங்கள் இது மிக மிக முக்கியமானது. அப்போ நம்மளும் முதல்ல நம்ம எங்கே அபிஷேகிக்கப்பட வேண்டும், நமது வீட்டில் நமது சபையில் உள்ள சகோதரர்கள் மத்தியில் நம்ம அபிஷேகிக்கப்பட வேண்டும் இல்லையா. அபிஷேகத்தில் வளர வளர பாருங்கள், கோத்திரத்தின் நடுவில் இல்லையா கடைசியில். அதனால தான் அப்போஸ்தலர்கள் நம்ம வாசிக்கும் போது பேதுரு தைரியமாக சொல்கிறான், கோத்திர பிதாவாகிய தாவீதின் கல்லறை இங்கே இருக்கிறதுன்னு அடித்து சொல்லக்கூடிய காரியம் என்னது, அந்த யூத கோத்திரத்துக்கு முழுவதும் அவன் ராஜாவாக மாற்றப்பட்டான். அது மாத்திரம் இல்லை பாருங்க, அவன் என்னது, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அப்போ நம்மளும் என்ன செய்யணும், இந்த அபிஷேகத்தில் வளர்கிறதுல கர்த்தருடைய ஜெபத்தை, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய காரியத்தில் வளர்கிறதில், திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய காரியங்களில், வேத வாசிப்பில், எல்லாவற்றிலையும் நம்ம வளரக்கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். இருந்த வண்ணமாகவே நம்ம இல்லாதபடி நம்ம வளர வேண்டும். கர்த்தர் கடந்த நாட்களில் ஒரு கர்த்தருடைய தாசன் ஒரு சாட்சி சொல்லும்போது அவர் ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தார். அவர் அநேக நாட்களாக ஒரு சின்ன சபையை நடத்தி கொண்டிருந்திருக்கிறார், ஒரு வளர்ச்சியும் அவரால் பார்க்க முடியல. என்னடா எத்தனையோ நாட்கள் ஆகுது நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆத்மாக்கள் கொஞ்சம் போல தான் இருக்காங்க, வந்தவங்களே தானே வந்துட்டு இருக்காங்க, புதிய ஆத்மாக்களையும் காணலையும், ஆண்டவரே ஒரு வளர்ச்சியை தாங்க, வளர்ச்சியை தாங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் உபவாசித்திருந்து ஜெபம் பண்ண தொடங்கினாராம். கிட்டத்தட்ட 40 நாள் கஷ்டப்பட்டு உபவாசித்து ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஜெபம் பண்ணி முடித்த பிறகு ஒரு பெருசாக ஒரு வித்தியாசத்தை ஒன்றும் அவருக்கு பார்க்க முடியல. அவர் மனம் உடைந்து போய் திரும்பவும் அதே மாதிரி 40 நாள் மறுபடியும் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் காணல, ஒரு பெரிய வித்தியாசத்தை ஒன்றும் அவரால் பார்க்க முடியல. அப்புறம் 3வது தடவையும் ஆண்டவரை, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரை, என்னுடைய சாமர்த்தியத்தினால அல்லது என்னுடைய வேத அறிவினால் நான் ஒன்றும் செய்து கொள்ள முடியவில்லை ஆண்டவரை, நீங்கள் ஏதாவது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும்
அவர் இது ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. மறுபடி மூணாவது தடவை இருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அந்த மூணாவது தடவை ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அவர் ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது சொன்னாராம், நீ பேலஸுக்கு போன்னு. அப்போ இவர் அர்ஜென்டினால உள்ளுக்கு போக முடியாது ராஜா அரண்மனைக்குள்ள, அந்த பிரசிடென்ட் பேலஸுக்குள்ள. ஆனாலும் இவர் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இவர் அங்கே போயிருக்கிறாரு. போனால் வாசல்லையே செக்யூரிட்டி நிறுத்திட்டாங்களாம். அப்போ அவர் நீங்க யாரை பார்க்கணும், எங்க வந்தீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வந்திருக்கீங்களேன்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொன்னார், நீ அங்கே போய் பிரசிடென்ட்டை போய் பாரு என்று என்ன இடத்துல சொன்னாருன்னு சொன்ன உடனே. அப்போ அவர் சொன்னார், எதற்காக நான் சுகமாக்கும் ஒரு வல்ல அபிஷேகத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார், அப்போ அதனால நான் அந்த காரியத்தை சொல்லும்படியாகி வந்திருக்கிறேன்னு. அப்போ அந்த சோல்ஜர் சொன்னாராம், எனக்கு அநேக நாட்களாக ஒரு பலகீனம் இருக்கிறது, நீ சொல்வது உண்மையானால் முதல்ல எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த இடத்துல நினைச்சிருக்கிறார், நீ முட்டங்கால் போடு என்று சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அவனுக்காக ஜெபம் பண்ண உடனே பாருங்க, அற்புதமாய் அந்த சோல்ஜருக்கு சுகம் கிடச்சிருக்கு. அந்த சோல்ஜருக்கு சுகம் கிடச்ச உடனே அவன் நினைச்சிருக்கிறான், ஆமாம் உண்மையிலேயே இவர் தேவ மனுஷன் சொல்லிட்டு நினைச்சிருக்கிறான். இவரை அந்த பிரசிடென்ட்டிட்ட கூட்டிட்டு அர்ஜென்டினாவில் பிரசிடென்ட்டிட்ட நேரடியாக கூப்பிட்டு போயிருக்கான் அப்பாயின்மெண்ட் ஒழுங்கு பண்ணி. அங்கே போனால் அவர் அர்ஜென்டினா பிரசிடென்ட் கேட்டிருக்கிறாரு, ஓகே நீங்கள் வந்திருக்கிறீங்க சுகமாக வல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருந்த எல்லாரையும் சோல்ஜர்ஸு இது செக்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு அவர் ஷேட்டை திறந்தா ஷேட்டுக்குள்ளே அவ்வளவும் அந்த ஷேட்டு அவருடைய சரீரத்தில் ஒரு மாதிரி அக்கி மாதிரி உடம்பு பூரா இது இதாக இருந்ததாம். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வெளியே யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, யார்கிட்டையும் சரீரத்தை காட்டவும் முடியல, நான் நொந்து போய் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் நினைச்சிருக்கிறாரு, வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த அவருக்காக இவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த தேவ மனுஷன் ஜெபம் பண்ண உடனே பாருங்கள், அவருடைய சரீரத்தில் இருந்த பலகீனமும் அற்புதமாய் நம்ம மாறி இருக்கிறது. நம்ம இவன் யோர்தான் நதியில் போய் மூழ்கி எழும்பான்ல, ஏழு தடவை போய் மூழ்கி எழும்பின உடனே நாகமானுக்கு குஷ்டரோகம் சுஸ்தானது போல் அந்த அர்ஜென்டினா பிரசிடென்ட்டுக்கும் சுகமாயிருக்கிறது. ஸோ ஆன உடனே பாருங்கள், அவர் நினச்சிருக்கிறாரு இங்கே அர்ஜென்டினாவில் நீங்கள் க்ரூசைடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீலிங் ரெயின், அது இன்டர்நெட்டில் இருக்குது, ஹீலிங் ரெயின் என்று சொல்லி அந்த காரியத்தை அந்த இடத்துல அவங்க ஒழுங்கு பண்ணி அர்ஜென்டினாவில் ஒரு பெரிய க்ரூசைடு பண்ணியிருக்காங்க. ஹீலிங் ரெயின், அந்த ஹீலிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மழை போல் இறங்கி வருகிறது என்று சொல்லி அவங்க அந்த காரியத்தை செய்திருக்காங்க, செய்து ஒரு பெரிய எழுப்புதல் அர்ஜென்டினாவில் எழும்ப காரணமாயிட்டு. அப்போ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் நான் இந்த என்ன சொல்லுவதுன்னு நான் ஆயத்தமாகி வரவில்லை, ஏதோ கர்த்தர் சகோதரி பிந்தினால இந்த காரியத்தை சொன்னேன். அப்போ ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே வாஞ்சிங்க, ஆண்டவரே நான் வந்து என்னுடைய குடும்பத்தில் என் சகோதரர்கள் நடுவிலே நான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், ரெண்டாவது என் கோத்திரத்தின் நடுவிலே நான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், மூணாவது அன்னைக்கு தாவீதுராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் மத்தியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டது போல நானும் வர 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 ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் அபிஷேகத்திலையும் வளர எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்யும்போது பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ஒரு என்னச்சது ஒரு பின்மாறி மலை நம்ம சபையிலும் நம்ம சமுதாயத்திலும் நம்ம தேசத்திலும் உண்டாகிறதற்கு தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்த உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் வாஞ்சிங்க, ஆண்டவர் என்னை அபிஷேகிக்க வேண்டும், ஆண்டவர் என் குடும்பத்தில் என் குலத்தில் என் தெருவில் ஆண்டவரே அந்த அபிஷேகம் அநேகருக்கு விடுதலையை கொண்டு வருகிறதாய் கட்டுகளை அவிழ்க்கிறதாய் மாற கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க என்று நம்ம கேட்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மிகுதியான நேரத்தை நான் சகோதரர்